இருக்கா? அது சின்ன அவங்க வந்து ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்களாம். அவ்வளோதான், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட், எத்தனை டாக்டர் கேட்டிருக்காங்க? ரொம்ப சாதாரணமாக மூணு கொஸ்டின். உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரதுக்காக தான் அப்படியே ஸ்கேன் பண்ணி போட்டிருக்கேன். என்ன வரும்? குழந்தை கும்பகோணம், புதுச்சேரி. நாங்கள் போட்டிருக்கிற கொஸ்டினா நானாக வந்து ஏற்காடு, ஏரிக்காடு, கோடலம் பக்கம் அப்படிலாம் போடல. அவன் எந்த லெவலில் கேட்டிருக்கானோ அந்த இருக்கிறதெல்லாம் குறைக்கி தான், அந்த பத்து மாத கொஸ்டின் இருக்கிறத குறைக்கி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக போட்டு தான் சொல்லித்தரேன். அதுக்கு மேலெல்லாம் ஒரு இன்ச்சு கூட தருது. சொல்ல புரியுதுங்களா? நம்மளுக்கு தேவை எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்லிட்டு ஆன்சர் வந்துடாது. ஒழுங்குபடுத்தி சொற்றோட படிக்கும் போது எந்த ஆன்சர் மீனிங் வருதோ அதை கிடைச்சு, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது, நீங்கள் வேறு எதுவும் யோசிக்கக்கூடாது. என்னன்னே அது பிரயோஜனம். நாலு இதை நீங்கள் படிக்கும் போதே இது தப்பு, இது தப்பு, இது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். எது கரெக்டுன்னு வரும் அதை கரெக்டாக இது பண்ணணும். எக்ஸாம்பிள், பயிர் விளையும் முனையிலேயே தெரியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம டிஃபால்ட்டாக விளையும் பெயர் முனையிலேயே தெரியும். அப்பவும் இல்லாமல் கல்லாமையே ஆன்சர் இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாகாது. கல்லாமையே இல்லாமல் ஆகும். ஈஸி தான், ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், ஓகே, இதில் எது ஆன்சர்? அப்படியே படிங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? பரணி, பாடும், இலக்கியம், பகைவரை வென்றதாகும். வருமா? சத்தியமா வராது. அடுத்தது, பகைவரை வென்றதை இலக்கியம் பாடும் பரணி ஆகும். வராது. பரணி பாடும் பகைவரை வென்ற இலக்கியம் வராது. அடுத்தது, பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் வருதா? எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தெரியுதா? ஏதாவது ஒரு இலக்கணம் வேணுமா? இலக்கியம் எதாவது தேவையா? நமக்குள்ளேயே புரியுதுங்களா? அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, அதையெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்தது ஆன்சர், நாட்டுப்புற பாடல்கள் அறிதல் வழி மக்களின், நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். இதில் படிச்சீங்கன்னா மக்களின் உணர்வுகளை அறிதல் நாட்டுப்புற பாடல் மீன் வராது. நாலு ஆன்சர், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்களோட ராப்புதல்னு பார்த்துட்டீங்கன்னா மேலே எதுவுமே பார்க்காதீங்க. நாலு ஆன்சரை படிக்கிறீங்க, எந்த ஆன்சருக்கு கரெக்டாக மீனிங் வருதோ ஒன்றுத்துக்கு தான் மீனிங் வரும். அதை டிக்கடிச்சிருக்கீங்க, அதான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட், அதே பாருங்க, மூணு கேட்டுருந்தான். விளையும் பெயரும் கல்லாமை இல்லாமையாக்கும். மணிப்பள்ளத்தீவுக்கு சென்றால் மணிமேகலை, மணிமேகலை சென்றால் மணிப்பள்ளத்தீவுக்கு, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நார்மலாக என்ன செய்கிறீ செயல்பாட்டு வேண்டியதெல்லாம் பார்க்கக்கூடாது. நார்மலாக என்ன? மணிமேகலை மணிப்பள்ளத்தீவுக்கு சென்றான். நார்மல் எது வருமோ அதுதான், அது கொஞ்சம் அந்த மாதிரி எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், சொற்களை இணைத்து பதில் சொல் உருவாக்கல் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சொல் கொடுத்துருவாங்க, அது ரெண்டு மூணு இருக்கும், அதை இணைச்சி நீங்கள் ஒரு புதிய சொல் உருவாக்கும். ரொம்ப ஈஸி தான், பெரிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் இது போடுற மாட்டேன். ஓகே, இதில் எத்தனை சொல் இருக்கு? கண்டெல்லாம் ஃப்ரீயா நிறைய இருக்கு இல்லையா? இதை கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு நாலஞ்சு சொல் சொல்லுங்கள். எது சொன்னாலே சரி. வெரி குட். அடுத்தது, தேன் தமிழ் வெரி குட். இதையும் மின்னலும் வெரி குட். அடுத்தது, சொல்லும் பொருளும் வெரி குட். தேன் தமிழ், தமிழ் தேன், கருமேகம், அப்புறம் இடையும் மின்னலும். ஆ, இடையும் மின்னலும் கரெக்ட். புரியுது இல்லையா? இதுக்கு தான் தேவை நம்மளுக்கு என்ன காஃப் சீப்புக்கு லாம், கோட்டுக்கு குதிரைக்கு கோட், பிக்கிக்கு டாக்குக்கு பப்பி, கேட்டுக்கு கேட், கிட்டன்
Easy ya potruvinga right where should I get the answer
கேட்டார் என்பதன் பேர் சொல் என்ன? எப்படி சொல்றீங்க? எழுதுகிறாள். வேர் சொல்றது இந்த வேர் சொல்ல வேர் சொல் வேம்பொருள் வினைமுன்று வினையாளனையின் பெயர் தொழில் பெயர் வினையச்சம் பெயரச்சம் வினை முற்று இது மாதிரி 6-7 வெரைட்டி வரும். அந்த வரைக்கும் நான் பின்னாடி வச்சிருக்கேன். பார்ட் 6ல வச்சிருக்கேன். வேர் சொல்லுக்கு மட்டும் 3 கொஸ்டின் கேட்கிறான். நான் சொல்ல முடியுதுங்களா? வேர் சொல் மட்டும் 3 கொஸ்டின். வேர் சொல்ல கொடுத்து வினையச்சம் பெயரச்சம் வினையாளனையின் பெயர் அது வேற, அது தனியா வச்சுக்கலாம். அதை பின்னாடி பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் இலக்கணம் தேவை. இதுக்கு இலக்கணமே தேவையில்லை. இது பேஸ் என்னன்னா என்ன ஒரு இது கொடுத்தாலும் வந்தான் எழுதுகிறான்னா அதோடைய பேஸ் என்னன்னு பாக்குறீங்க. அந்த பேஸ் என்னன்னு பார்க்க அதை நீங்க ஆர்டர் பண்ணணும். ஆர்டரா கட்டளையா சொன்னீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா அதான் வேர்ச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள், எழுதுகிறாள் அப்படின்ற பேஸ் என்ன? அதை கட்டளையா சொல்லுங்க. எழுது எழுது கொஞ்சம் தப்பு வந்தா கூட நாற்பது வந்துடும். விடை வகைகள் விடை வகைகள் அப்படின்னு ஒன்று போட்டுக்கலாம். சொல்றது மட்டும் உருவாக்கிங்க, அது எல்லாத்துக்கும் நீங்களே ஆன்சர் பின்னாடி சொல்லுவீங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நேரம். இப்போ இந்த சீசன் என்ன? மழை பெய்யுது சரிங்களா? மழையில் என்ன ஸ்கூலு டே விடுறா? இது இப்போ அம்மா பையனை பார்த்து இன்று பள்ளிக்கு செல்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. பையன் வந்து செல்வேன். செல்ல மாட்டேன் சார்ங்களா? செல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது பேர் மறைவிடை இல்ல எதிர்விடை. செல்வேன்னு சொன்னா நேர்விடை. சொல்லுங்க, செல்வேன்னு சொன்னா நேர்விடை, செல்ல மாட்டேன்னு சொன்னா மறைவிடை. மறைவிடைன்றதும் எதிர்விடைன்றதும் ஒண்ணு எதிரா பேசுறது, ஒருத்தர் கேட்கறதுக்கு எதிரா பேசுறது. நீ எப்போ நீயப்போன்றது அதுக்கு ஆன்சர் தானே? அப்படிதான் ஆன்சர் பண்றோம். இப்ப ஸ்கூல் போறேன், நீ எப்போ இதுதான் ஆன்சர். நம்ம பழக்கல அப்படின்னு அந்த நீயே போன்னு சொன்னீங்கன்னா அது பேர் ஏவல் விடை. நேர்விடை மறைவிடை ஏவல் விடை புரிஞ்சுதான். அதுக்கு அடுத்தது சுட்டு விடையை விட்டுருங்க, அது இப்போ வேணாம், பின்னாடி சுட்டுக்கலாம். வினா எதிர் வினாதல் விடை. பள்ளி செல்வாயா அப்படின்னு கேட்டா செல்லாமல் இருப்பேனா? பள்ளிக்கு செல்வாயா செல்லாமல் இருப்பேனா? ஒரு ஆன்சர் சொல்லுவாங்கல்லா. அதாவது வினாவிற்கு இன்னொரு வினாவையே விடையாக கொடுத்தது. சரக்கு அடித்தாயா? அடிக்காமல் இருப்பேனா? பாத்தியம் விஷயம் உள்ள போகணும், அதுக்காக சொல்லு. சரக்கு அடித்தாயா? அடித்தேன் அப்படின்னா சவுண்டு. அடிக்க மாட்டேன் அப்படின்னா நீ ஏன் அடி அப்படின்னா அடிக்காமல் இருப்பேனா? புரிஞ்சுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்றோம்.
அதான் ஆன்சர். அப்படி என்ன உற்றது குறைந்தல் விலை இருக்கிறத அப்படியே சொல்றது உற்றது குறைந்தல் விலை ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்து நிறைய கொஸ்டின் அடித்தாயா அப்படின்னு கேட்டா ஊட்டுக்காரி வச்சு செஞ்சிருவோம் நடக்க போறது. இந்த கொஸ்டினுக்கு நடக்க போறது சொன்னோம்னா உருவது கூற விடை பள்ளிக்கு செல்வாயா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது போலன்னா ஹெட் மாஸ்டர் நாளைக்கு வெளியே நீக்க வச்சிருவார். நாளைக்கு வெளியே நீக்க வச்சிருவார் அப்படின்னா உருவது குரல் விடை. பள்ளிக்கு செல்வாயா தலைவலிக்குதுமா அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை. புரியுதுங்களா? இப்போ நேர்விடை புரிஞ்சது, மறை விடை புரிஞ்சது, ஏவல் விடை புரிஞ்சது, சுட்டு விடை விட்டுருங்க, வினா எதிர் வினாதல் புரிஞ்சது, உற்றது உரைத்தல் விடை புரியுதா, உருவது குரல் விடை அது புரிஞ்சுதா இல்லையா? சே சத்தமா எஸ். இனமொழி விடை, இனமொழி விடைனா அதுக்கு ஈக்குவலா நம்ம சொல்றது ஸ்கூலுக்கு போறையா இல்ல டியூஷனுக்கு போற பாட்டு அடிச்சிருக்கா இல்ல பீர் அடிச்சு நான் சொல்றது புரியுதுங்களா? கவிதை எழுதுவாயா அப்படின்னு கேட்டா நான் கவிதை எழுதுவேன்னு சொல்லணும் இல்ல எழுத மாட்டேன்னு சொல்லணும் இல்ல நீயே எழுதுன்னு சொல்லணும் இல்ல எழுதாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லணும் இல்ல கை வலிக்குதுன்னு சொல்லணும் அப்படி இல்லாம கட்டுரை எழுதுவேன் என்னடா ஆன்சரு அதுதான் அதுவும் தமிழ்ல ஆன்சர். அந்த ஆன்சருக்கு பேரு இனமொழி விடை. அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய இன்னொன்னு சொல்றது இனமொழி விடை. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு ஒன்னும் எது எது மிஸ்ஸிங்? சுட்டு விடை. சுட்டு விடைக்கு இந்த மாதிரி கொஸ்டினே வராது. எப்படி வரும்னா ஸ்கூல் எந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்கு அது கொஸ்டின் அப்படிதான் சுட்டினா சுட்டி காட்டுறது. அப்ப நம்மளுக்கு சரி இதுக்கு டாஸ்மாக் இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கம் சரி திசை நோக்கி சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் விடை முடிஞ்சிச்சா இனிமேல் தப்பு பண்ணுவோமா நாங்க இதெல்லாம் இழக்கிறோமா? கரெக்டான எக்ஸாம்பிள் எடுத்து உள் வாங்கிட்டோம்னா சார் இதெல்லாம் March 15 அப்புறமும் ஞாபகம் இருக்கும் சார். அது மாதிரி கொண்டு போயிடலாம் நம்ம க்வெஸ்சன்ஸ் பார்ப்போமா? இப்போ 8 வகையை நான் எல்லாமே நாங்கள் இதில் வந்து என்னன்னா விடைகள் எத்தனை வகை போடணும்னு கேட்பான். எத்தனை வகை சொல்லிடுவீங்களா? 8. இதில் இந்த நேர்விடை இருக்குல்ல நேர்விடை மறைவிடை சுட்டு விடை. நேர்விடைனா நேராக சொல்றது, மறைவிடைனா செய்ய மாட்டேன் நேராக சொல்றது, சுட்டு விடைனா இந்த பக்கம்னு சொல்றது. இது மூணும் அதாவது நேர்விடைகள் தேவக்கடைகள் மற்ற எல்லாமே குறிப்பு விடைகள். அதாவது ஆன்சர் பண்ணாம குறிப்பா நம்ம சொல்றோம் அதனால குறிப்பு விடை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மொத்தம் விடை வகைகள் 8, அதில் நேராக சொல்ற விடை வகைகள் 3, குறிப்பு விடை வகைகள் 5. அதை ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போறோம் சொல்லுங்க. குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது? என்ன சவுண்ட்? நீ எழுதவில்லையா? கை வலிக்கிறது. சார் எந்த சந்தேகம் இருக்கா? ஆன்சர் வந்தா கதைக்கு போவாயா? நேர்விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா? இனமொழி பின்னிடமா? அவ்வளவுதான். அடுத்தது ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை. புரியுதா? சவுண்டா சொல்லுங்க. பொருந்தா இணையது. நான் கொஞ்சம் அந்த அவர்களை பொண்ணு இல்லை. மறை விடைனா மறுத்து கூறும் விடை. உருவது கூறல் விடை என்பது இங்க இங்க வந்து அந்த வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுதல்னா என்ன விடையாது? உருவது குரல் விடை. சுட்டு விடை இது வந்து ரொம்ப டஃபா கேட்கலாம். உடன்பட்டு கூறும் விடையும் வராது. சுட்டு விடையினா என்ன? எங்க இங்க சுட்டு விடையினா செய்வாயன்னா செய்வேன்னு சொல்றது உடன்பட்டு கூறுது. அந்த இது வராது. சும்மா ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாம். இதெல்லாம் மாட்டேன்னாவே மறை விடை. பிள்ளைங்க கொஞ்சம் மாத்தி அடிச்சுட்டு விடை தெரியவில்லை. இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்காக இது வந்து அந்த அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரின்சிபல் கிராமர் பிரின்சிபலா கேட்கறாங்கன்னா அது நம்மளுக்கு நல்லாவே பதிஞ்சிருச்சு. இது இது
வந்து சம்பளம் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட், என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற நாயக்கு வராமல் இருப்பேனா நம்புவது சவுண்டு மறக்குமா? எப்படி சார் மறக்கும்? அடுத்தது புரிஞ்சினர் சொல்ல விட வெளிப்படை ஆபாய வெளிப்படை விடைய நேர்விடை மறைவிடை சுற்றுவிடை இதெல்லாம் வெளிப்படையா இருக்குது. மிச்சம் அஞ்சும் இந்த நேர்விடைங்கிறது தான் இந்த வெளிப்படை விடை இன்னொரு பேர். மிச்சம் அஞ்சும் குறிப்பு விடை வெளிப்படை விடை குறிப்பு விடை. அடுத்தது கடைக்கு போவா என்பது போக மாட்டேன் கூறுதல். அடுத்தது அவ்வளவுதான் புரிஞ்சுதா? விடை வகைகள் நாலு விஷயம் போகும் நாலு லட்சம் இல்லாமா? ஏதாவது இலக்கணம் தேவை? இதுக்கு மேல ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் தேவையா இருக்கு? எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு எழுத்துறோம். இது என்னன்னா ரொம்ப சிம்பிள். நாம் எப்படி பேசுவோம் அதை நாம எழுத்தால் எழுதுனா அதாவது ஃபார்மல் இன்னொன்று கேஷுவல். கேஷுவலாக எப்படி பேசுகிறோமோ அந்த ஃபார்மெலாம் எழுதுற எழுதி கொடுக்க டாக்டர்ன்றாங்கல்ல, நான் அங்கிட்டு போனேனா அப்படின்னு நம்ம எழுத முடியுமா? நான் அங்கு சென்ற பொழுது அவரை பார்த்தேன் அப்படின்றத சந்தித்தேன் அப்படின்றதுலாம் அதான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அந்த சொல்லு அப்படின்றதுக்கு இதெல்லாம் பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கில் என்ன சொல்லு? நெல்லு நெல் பிடிக்கிறாங்க பிடிக்கிறார்கள் போய் போய் வந்து போய் எனக்கு சோறு வேணும் அப்படி அக்கீழ நாலு ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்களா? வேணுன்றத வேண்டும் அப்படின்னு மாத்திட்டீங்கன்னா முடியும். அடுத்தது அது விளையாண்ட வேலை வீட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்கே இஷ்டத்துன்னு போனார். இப்பதான் சார் இந்த உண்மையே புரியுது. இது என்னான்ட்டு வீட்டாண்டனா வீட்டுக்கு அருகில் விளையாடிய குழந்தையை அப்பா எங்கே கூட்டி கொண்டு சென்றார். அது கீழே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? அதை கூட்டி கொண்டு சென்றால் அழைத்து கொண்டு சென்றார். அவங்க எப்படி கொடுத்துருந்தாலையும் சரி அந்த ஃபார்மல் மீனிங்ல ஒண்ணுதான் இருக்கும் ஆன்சர். அதை போட்டீங்கன்னா அது சரிங்களா? அப்பா எங்கே கூட்டி கொண்டு போனார். அடுத்தது இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ. புரிஞ்சா புரிஞ்சுதா? இப்ப சொல்லுங்க புரிந்தது நீயும் புரிந்து கொள். புரிஞ்சுதா? புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள். அடுத்தது டெலிபிசி கொஸ்டின் பேச்சு வழக்கு இதில் எது கரெக்டானதுன்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்? ரொம்ப பிஷ் பண்ணியிருக்காங்க. வந்தியான்றது வந்தாயா? அவ்வளோதான். அடுத்தது பேச்சு வழக்கை கொடுத்துடு கொடுத்து சரிங்களா? அவ்வளோ பாருங்க. ஆ வாயில் என்னும் சொல்லு பேச்சு வழக்கில் வாசல். அடுத்தது அவ்வளோதான். அதே முடிஞ்சுதா? அடுத்த டாபிக் சரியான வினாச்சொல் தேர்ந்தெடுத்தல். சரியான வினாச்சொல் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் அதுக்கு என்ன சொல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். நெல்லையப்பர் கோயில் ஆன்சர் போடணும். நெல்லையப்பர் கோயில் என்ன வரும்? நெல்லையப்பர் கோயில் வினாச்சொல் என்னவா இருக்கும்? இது கொஸ்டின் பார்க்கறது இல்லையா? எங்கு உள்ளது? அவ்வளவுதான். நாலு ஆன்சர் கொடுப்பா என்னன்னு பார்ப்போம். என்ன ஆன்சர் டாக்டர் சவுண்டா? எங்கே? வெரி குட். அடுத்தது ஆழ்வார்கள் நாலு ஆன்சர். ஆழ்வார்கள் ஏன் பேர்னு வருமா? ஆழ்வார்கள் எப்படி பேர் அப்படின்னு வருமா? ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் இது நம்மளுக்கு தான் தேவையா? கிராமர் கொட்டலாமா? ரெண்டு கொஸ்டின் பொய்கை ஆழ்வா ஆன்சர் சொல்லுங்க. பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சுட்டுகிறார்?
ரைட்டா அடுத்து நீங்க அப்படியே கேஷுவலா படிச்சீங்கன்னா வந்துடும் நெக்ஸ்ட் சரியான சொல் பெண்ணுக்குரிய கடமை விடை கேட்ட வினா கேட்டு வினா சொல் மாதிரியே தான் இது இருக்கும் நம்ம விடை என்னன்னு கொடுத்துருவோம் அதை அப்படியே ஜஸ்ட் டைரக்டா வினாவா மாத்தணும் ரொம்ப ஈஸி பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார் இதுக்கு எது ஆன்சர் சவுண்டா சொல்லுங்க எதை தேவையா நான் சொல்லி கொடுக்கணுமா சார் இன்பில்டா இருந்தது தட்டி இலக்கியாச்சு சார் சரிங்களா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் இது எல்லாமே விடை கேட்ட விடாதான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் ஒயிலாட்டத்தில் தோழர் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போல தப்பு போன்ற இசை கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இதுக்கு மேல கரெக்டா தான் கொடுத்துருக்கான் ஒயிலாட்டத்தில் எந்த இசை கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அதுல என்ன தப்பு என்னன்னா சிங்குலர் நிறைய கொடுத்துருக்கிறதுனால எந்த இது கொஞ்சம் டஃப் கம்பிஸ்டன்ட் ஆனாலும் ரொம்ப ஈஸியாக எழுதலாம் புரிஞ்சுதுங்களா அடுத்தது மகாகவி விடை கேட்டு பெருஞ்சித்தனால் பாவல நேரு என்று அழைக்கப்படுகிறார் பேச்சு விடை வகைகள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியான வினாச்சு விடை கேட்ட வினா புரிஞ்சுதா இதுல எத்தனை இருக்கும்